ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்கள் மாஸ்டர். ஓகே, இன்னைக்கு மாஸ்டர் ரெண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகிறேன். ஆனால் இந்த கதையை தொடர்ந்து பாருங்கள். இது மிகப்பெரிய டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கதையை பார்த்து அது பிறகு என்ன டிப்ஸ்ன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், கடைசியில் தான் சொல்லுவேன் மாஸ்டர். ஓகே, இந்த கதை எங்கே நடந்துச்சுன்னா 2020ல். அப்போ தான் இந்தியா வந்து லாக்டவுன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ 2020ல் அரியல் நூலில் இது இந்த கடை நடக்குது. அதாவது அரியல்நூல்லேருந்து இது கொடைக்கானலுக்கு போகிற வழியில் இந்த கடை நெஸ் மணி நடந்துச்சு. ஆனால் அந்த நபர் வந்து அரியல்நூலாக இருக்கார். ஸோ அவர் யாருன்னா ரவி. ரவி யாருன்னா இவர் வந்து இது யூஸ் காரெல்லாம் வாங்கி இவர் மறுபடியும் அந்த யூஸ்காரெல்லாம் இது ரீகோன் பண்ணி மறுபடியும் விற்கிறது தான். அதாவது மறுபடியும் அதெல்லாம் டச்அப் பண்ணி எல்லாம் எது எது சரி பண்ணமோ அதெல்லாம் சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி மறுபடியும் விற்கிறது தான் இவரோட வேலை. ஸோ இவருக்கு வந்து நிறைய இடத்துல இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க, பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில், கோயம்புத்தூரில், அரியலூரில் இன்னும் சில இடத்துல இருக்குது. ஸோ ஈச் ஆஃப் த பிரான்ச் வாரம், அதாவது லாக்டவுன் முன்னாடி ஈச் ஆஃப் த பிரான்ச் வாரம் 10 காரி வச்சோ எப்படிச்சு விற்பனை ஆகும். ஆனால் இதே லாக்டவுன் காலத்தில் அறவே சேல்ஸே இல்லை. அது பிறகு லாக்டவுன் வந்து அப்ளை பண்ண பிறகு கொஞ்சம் சேல்ஸு போட ஆரம்பிக்குது. ஆனால் இவர்கிட்ட ஒர்க்கர்ஸ் இல்லை. பாருங்கள், அதான் என்ன சொல்லுவாங்க, இது நாயாக பார்த்தா கல் இல்லை, கல்லாக பார்த்தா நாய் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுது இந்த ரவிக்கு. ஸோ இந்த ரவி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓர்டர் வந்துச்சு எங்கன்னா கொடைக்கானலுக்கு அனுப்புறோம். இது அரியநல்லூர்லேருந்து கொடைக்கானலுக்கு இவரே ஒரு காடி அனுப்பணும். ஏற்கனவே 3-4 டிலே ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்கர்ஸும் கிடைக்கல இவருக்கு இது அந்த காடியை வந்து அனுப்புறதுக்கு. எஸ் காடி அனுப்புகிற சர்வீஸும் இவர் பண்ணுறாரு. அவன் ஒன்று அவங்க வந்து எடுத்துக்கலாம் காடியில் ஷோரூமில் இருந்து, இல்லாட்டி இவரே அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விடுறாரு கஸ்டமர் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. 3-4 டிலே ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு நாளைக்கு சொன்ன நாள். ஸோ இவரை பர்சனலி, ரவியை பர்சனலி அந்த காடியை வந்து சரி பண்ணி எல்லாம் இது வாஷ் எல்லாம் பண்ணி உள்ளுக்கெல்லாம் பர்ஃப்யூம் எல்லாம் அடித்து புட்டிய காடி மாதிரி ஆக்குறாரு. ஸோ அவரே எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. அவர் இப்போனா ராத்திரி 12 மணிக்கு அரியலூர்லேருந்து கொடைக்கானலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு காதி. அப்படி போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தொலைவில் ஒரு பெண்மணி நிப்பாட்டுறா காரியை. இதனால இந்த ராத்திரில வந்து இந்த ஒரு பெண்ணு வந்து நிப்பாட்டுதேன்னு. சரி, ஏதோ ஒரு இது ஆபத்தாக இருக்கலாம், எது இருக்கலாம். ஏன்னா இந்த ரவி வந்து ஒரு நல்ல மனசு படித்தவர். அதான் இந்த கதையை கடைசியில் உங்கள்கிட்ட நல்லவங்களுக்கு தான் எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனைகளே நடக்கும். என்ன பிரச்சனை நீங்களே பாருங்கள். இந்த கதையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கே புரியும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண்ணு வந்து நிப்பாட்டுது. சரி, ஆமாம், நிப்பாட்டிட்டான் பார்ப்போமேனு சொல்லி, ஏன்னா இது அது ஒரு பெண்ணாக இருக்குமோ என்னவா இருக்குமோன்னு இது ரவி வந்து அந்த நேரத்தில் ஒன்றுமே நினைக்கல. அது ஒரு மனுஷியாக தான் ரவியை பார்க்குறாரு. அந்த பெண்மணி நிப்பாட்டி உடனே இது ஜன்னலை இறக்கி இது கண்ணாடி இறக்கி கேட்குறாரு. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கொடைக்கானலுக்கு போனோம், ஆனால் நாங்கள் ஏறுற பஸ்ஸை வந்து இது ஒரு இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க, இது சிறுநீர் கழிக்கிறதுக்கெல்லாம் நிப்பாட்டினாங்க. என்னோட சேர்த்து ஒரு சில பேரும் இறங்கினாங்க. ஆனால் என்ன ஆணிச்சேன்னா, அவங்களாம் ஏறிட்ட பிறகு பஸ் டிரைவர் வந்து நினச்சிக்கிட்டாரு போல நானும் ஏறிட்டேன்னு சொல்லி அவரும் பஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். உங்களுக்கு வேணுமா காசு வேணுமாச்சும் கொடுத்துட்றேன், எனக்கு கொடைக்கானலில் போய் விட்டுருங்க. அப்போ இது ரவி நான் சொல்கிறேன், நானும் கொடைக்கானல்கிட்ட போகிறோம்மா, பரவாயில்ல, நீங்கள் இதே பென் செட்டில் ஏறுங்க, நான் கூட்டிகிட்டு போய் விட்றேன் உங்களுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர் அந்த பம்பரெல்லாம் இருக்குமாங்க ரோட்டில்,
ராட்டில் ரொம்ப வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பம்பர் வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த ஒரு பம்பர் ஏறும் போது கொஞ்சம் தொலைவில் ஒரு வயசானவர் முன்னுக்கு வந்து நிற்கிறாருங்க. அந்த வயசானவர் கட்டுறாரு என்னதோ, ஆனால் என்கிட்ட ரவி வந்து காரி உள்ளுக்கு இருக்கிறாரு, ஒன்றுமே விளங்கலை. கட்டுறாரு, என்னடா இந்த ஆளு நம்ம காடி முன்னுக்கு நின்றுக்கிட்டு கட்டுறாருன்னு சொல்லி இவரும் ஜன்னல் இறக்கி பார்க்குறாரு. டே அந்த அவளை வந்து இறக்கி விடுறா, இறக்கி விடு, இல்லாட்டி நீ செட்டுருவ, இறக்கி விடுறா, இறக்கி விடுன்னு சொல்லி கட்டுறாரு. என்னது ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் இந்த ஆள் வந்து ஏன் அந்த மனுஷியை வந்து இறக்கி விடுறதுன்னு கேட்குறா சொல்கிறாருன்னு அந்த ரொம்ப கோபமா அந்த வயசானவர் சொல்கிறாரு. டே இறக்கி விடுறா இல்லாட்டி செத்துருவேன். அந்த இது அந்த வயசானவர் வண்டி அங்கிருந்து நவுற மாதிரி தெரியல காடி முன்னிலேருந்து. உடனே இவரும் மறுபடியும் என்னடா இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி இது நினச்சிக்கிட்டே என்ன இந்த மாதிரி இது யாரோ ஒரு கிறுக்கம் போலன்னு சொல்லி அவரும் காரி அழுத்துறாரு. அந்த பெரியவரும் நவுறாரு கொஞ்சம் டோலு. ஆனால் இந்த பின்னால் உட்காந்துருக்கிற மனுஷன் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே கம்முன்னு இருக்கிறான். இந்த ரவியும் கவனிக்கிறாரு, என்னடா இந்த மனுஷன் மேலே ஒரு ரேஷன் இல்லை, இப்போட்டான் ஒரு கிழவன் வந்து இந்த மாதிரி இது இந்த மனுஷியை இறக்கி விடு நீ சற்றுவேன்னு சொன்னான். ஆனால் இந்த இது மனுஷனாதானா ஒரு ரேஷனும் காணமே, சம்திங் ராங். சரி அப்படியே போயிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இது நிறைய நாயங்க துரத்திக்கிட்டு வருது இது காடியை. அந்த காடியை வந்து நிறைய நாயங்க துரத்திக்கிட்டு வருது. கயாம்புயாம் கயாம்புயாம் கயாம்புயான்னு கட்டுதுங்க நாயங்க. காடி உள்ளுக்கு வரைக்கும் கேட்குது, காரே அடைக்குது. அதெல்லாம் என்ன பின்சிட்டியாரா நோக்கி கட்டுதுங்க. என்னடா இங்க இருந்து இந்த நாயெல்லாம் வந்துச்சு, மல்ல அந்த கிழவன் வந்தான், இப்ப நானா இந்த நாயங்க வருதுன்னு சொல்லி வீடு ரவியும் தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு போறாரு. ஆனா உப்பையும் அந்த மனுஷிக்கிட்ட இருந்து ஒரு ரேஷனும் காணும். பின்னால இது அடா இது கண்ணாடி வழியா பாக்குறாரு, ஒரு ரியாக்ஷனும் காணும் அந்த மனுஷிக்கிட்ட. ஆனா போக போக இட்டி அந்த காடி உள்ளுக்கு ஒரு நாட்டம் அடிக்குது. என்ன நாட்டம்? பணம் எறிகிற நாட்டம் அடிக்குது. ஆனா ரவி வந்து கண்டுக்காத மாதிரி போற, ஏன்னா இவருக்கு அது புதுசு இல்லை. ஏன்னா இது என்னது இவர் வீட்டுக்கிட்டட்ட ஒரே இது சுருக்காறு இருக்கு, அங்கே அந்த வழியாக போனால் இந்த மாதிரி வாடை தான் அடிக்கும். எப்பயுமே அந்த வழியாக போனால் இந்த வாடை தான் அடிக்கும். ஸோ ரவிக்கு ஒன்றும் இது புதுசில்ல. ஆனால் இந்த காடியில் வர்றது புதுசு தானே, காடியில் எங்கேயாச்சும் போனால் வாடை வரையுமா? இங்கிட்ட அங்கிட்டு பார்க்குறாரு, அந்த மனுஷி ஒரு ரேஷனும் கொடுக்கல. ஆனால் ஒரு எஸ்டேண்டுக்கு ரவி வந்து வாண்டியே வருது. அந்த வாடை வந்து தாங்க முடியல, வாண்டியே வருது. உடனே பின்னால திரும்பாம கேக்குறேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாடை நச்சு அடிக்கலையா, உங்களுக்கு நாட்டு அடிக்கலையா இதுன்னு சொல்லி இவர் ஓட்டிக்கிட்டே பேசுறாரு. ஒரு இது சவுண்டும் காணோம். திடீர்னு பின்னால திறந்து இது பின்னால திரும்பி பாக்குறாரு, அந்த மனுஷன் இல்லை. அதே நேரத்தில் எங்க இருந்தோ மறுபடியும் நாயங்க வருது. ஒரு 10 நாயங்க இருக்கும், கயாம்புயாம் கயாம்புயான்னு இது குலைக்குதுங்க. இது காடி உள்ளுக்கா இது அந்த பொணம் வாடை தாங்க முடியல, பொணம் எறிகிற வாடை தாங்கவே முடியல. கயாம்புயாம் கயாம்புயாம் கயாம்புயான்னு இது ஓன்னு கட்டுதுங்க நாயங்க. என்னடா இட்டு வா காடி உள்ளுக்கு தாங்க முடியல, வெளியே என்ன நாயங்க கடிச்சிடும் போலன்னு சொல்லி சரி கரைச்சா கரைச்சிக்கிட்டு போட்டோம்னு சொல்லி இவரும் காடி விட்டு வெளியே ஆகுறாரு. ஆனால் அந்த இந்த ரவியை ஒன்றுமே அந்த நாயங்க குலைக்கலை.
அந்த காடியா பாட்டு தான் இன்னும் குழைச்சிக்கிட்டே இருக்கு. இவரும் கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறாரு. ஆனா அந்த நேரத்தில் தான் ஏன் ரவிக்கு ஏன் ஏறக்குறையே நடங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஏறக்குற மாதிரி இது நடங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அதுன்னா திடீர்னு ஒரு உருவம் ஃபார்ம் ஆகுது. உருவம் ஃபார்ம் ஆகுது பின்னால் காடியாட்டான் நம்ம இதே பின்னால் சீட்டில் ஒரு உருவம் நல்லா தெரியுது. கருப்பாக ஒரு உருவம் ஃபார்ம் ஆகுது. ஆனால் போக போக அந்த உருவம் என்ன மாறிங்கச்சுன்னா மல்ல அந்த மனுஷி உட்காந்துக்க இதே லிஃப்ட் கட்டிச்சு அந்த மனுஷி உருவப்பட்டல. ஆனால் இது வந்து கொடூரமாக இருக்கு. சன்னு சொகப்பு இது இது ரவியே விட்டு பார்க்குது. அதே நேரத்தில் நான் இங்கே குலைக்குதுங்க, இன்னும் வேகமாக குலைக்குதுங்க பாட்டி. அந்த நேரத்தில் ரவி வந்து துண்டா காணும் துணியா காணும் ஓடுறாரு ஓடுறாரு. திடீர்னு ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு கோயில் தெரியுது. ஏதோ இலையில் இதுக்கு ஊர் இலையில் ஏதோ ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அந்த கோயில் உள்ளுக்கு போண்டுடுறாரு. ஆனால் ரவிக்கு நல்லா தெரியுது பின்னால் ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டு வருது. ரவியை என்னதோ தொட்டிக்கிட்டு வருது. ரவி என்னதோ தொட்டிக்கிட்டு வருது. அப்புறம் என்ன ஆகுது அண்ணா ஏ இந்த மாதிரி தொட்டிக்கிட்டே வருது. அப்படி மனசில் வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு ரவிக்கிட்டு. அவரும் அந்த இது சேர்ந்துட்டுனே கோயிலுக்கு போய் உக்காந்துக்கிட்டாரு. ஆனால் திரும்பி பார்க்குறாரு கோயில் வாசல்லே அந்த உருவம் இருக்கு. உருவம் இருக்கு. விட்டு கோயிலுக்கு வர முடியல. விட்டு பாட்டுக்கிட்டே இருக்கு ரவிய. விட்டு பாட்டுக்கிட்டே இருக்கு கோயில வாசு. என்னடா இந்த மாதிரி வம்பா போயிருச்சேன்னு சொல்லி ரொம்ப நேரம் காட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒப்ப ரவி வெளியாகுவான்னு சொல்லி ஒரு மணி ஒரு 3:30 இருக்கும். அப்போதான் ஆள் நடமாட்டமே அந்த இடத்துல வருது. அந்த உருவமும் மறைஞ்சிருச்சு. ஆனால் ரவி உப்பையும் அந்த கோயில் விட்டு வரல. கோயில் விட்டு வரல. உடனே இது ஒரு 6:30 இருக்கும். அப்போதான் இது நல்லா சூரிய வெளிச்சம் அடிக்குது. அந்த நேரத்தில் தான் ரவி வர்றாரு. அவர் காடிக்கு நோக்கி போகிறார். ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இது ஒரு சம்பவம் காட்டுக்கிட்டு இருக்கு ரவிக்கு. ராத்திரி வந்து அந்த நாய்ங்கெல்லாம் குலைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த நாய் எல்லாமே செட்டு போயிருக்குங்க. சுட்டியும் அந்த காடி சுட்டியும் செட்டு போயிருக்குங்க. ஒரு காடி இது ஒரு நாய் அந்த மாதிரியெல்லாம் இறந்துட்டா பரவாயில்ல. ஏதோ ஒரு இது காடி எரிச்சிட்டு போயிருச்சு ராத்திரிலன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இது ஒட்டு மொத்தமாக அந்த பட்டு நாயும் செட்டுருச்சு. அது பாட்டு சரி நம்ம வந்து காடியை தான் போய் நம்ம டெலிவர் பண்ணணும். நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி இது அந்த காடி எடுத்து போகிறாரு. போகிற வழியில் பழனி முருகன் கோயில் வருது. சரி நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு மலை போயிட்டு அப்போ வணங்கிட்டு. ஆனால் ஏன் கீழே மலை ஏறாது முன்னக்கே அந்த காடி ஸ்டாப் ஆயிடுது. சரி நம்ம வார எதாச்சும் கேப்பை பிடிச்சிக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லி அதுவும் என்ன ஆகுதுண்ணா அதுவும் தடங்களாக இருக்கு. இங்கிட்டு அங்கிட்டு நடந்து நடந்து போகிறாரு. எந்த ஒரு கேப்பும் கிடைக்கல. நார்மலாக ஒரு இதுவும் கிடைக்கல அவருக்கு. எல்லாம் ஒரு தடங்களாகவே இருக்கு. சரி நம்ம மறுபடியும் காடிக்கிட்டே இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணுது. வரும்போது அந்த கோயிலுக்கு போவோம்னு சொல்லி இது இது ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உடனே இது ரவி வண்டி நேராக கொடைக்கானலுக்கு போகிறாரு. அந்த காரியம் டெலிவர் பண்ணுறாரு. சோரி கேட்குறாரு இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சின்னு சொல்லி சோரி கேட்குறாரு. ஆனால் இந்த விஷயம்லாம் சொல்லலை.
சொன்னா அவங்க வந்து அந்த காரியே எடுத்துக்க மாட்டாங்களே. அதனால இது ஒரு இது ஒரு இது இந்த மாதிரி லாக்டவுனால இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அது பிறகு எப்படியோ அரியனூருக்கு வந்துடுறார், எப்படியோ வந்துடுறார். ஆனால் அந்த நாள்லேருந்தே ஒரு காரி கூட விற்பனை ஆகலை அந்த வாழை முழுதும். அவரை மற்ற பிரான்ச்சில் கூட எந்த பிரான்ச்சும் ஒரு காரி கூட விற்பனை ஆகலை. நார்மலி ஒரு வாரத்துக்கு எப்படியாச்சும் ஒரு பட்டு காரியாச்சும் விற்பனை ஆகும் ஈச் ஆஃப் த பிரான்ச். ஆனால் இது அவர் பாட்டுக்கிட்டு பிரான்ச்சே ஒன்றுமே விற்பனை ஆகல, மெட்ட பிரான்ச்சும் அதே மாதிரி தான் நடக்குது. பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் அதுக்கு மேலே இன்னும் ஒரு கொலை நடங்கிற மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. ஒரு கால் வருது, அதாவது அந்த கால் பண்ணிட்டு வந்து இது நம்பன் தான், அதாவது யார் இது ரவியோட நம்பன் தான். அந்த நபர் என்ன சொல்கிறாரு, ரவியோட நம்பன் என்ன சொல்கிறாருன்னா, நபர் இருக்கா நீ கொடைக்கானலுக்கு ஒரு காடி அனுப்பினிய, அந்த நாளே அவங்க வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்லி அந்த காடி எடுத்துக்கிட்டு போனாங்க. ஆனால் காடியில் போனவங்க அத்தனை பேரும் எசிடெல்லாம் இறந்து அந்த காடியும் சுக்கு நூலாக போயிடுச்சு, எல்லாருமே ஸ்பாட்லேயே அவுட்டு. இது கேட்டோன்னே கொலையே நடுங்கிருச்சு. இப்போ ரவிக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, என்னதோ நடக்குது, என்னதோ நடக்குது. இவரோ போவாராடம் இல்லை. இந்த டாண்ட்ரிக்கா பார்க்குறாரு, அந்த மந்திரவாதியாக பார்க்குறாரு. எல்லாருமே சில பேர் வந்து காசை வாங்கிக்கிட்டு இது ஏமாற்ற வேலை தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இந்தியாவில் அதான் நடக்குது, மலேசியாவில் இந்த மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது தொடர்ந்து இந்த கதையை பாருங்கள். உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன் இந்த கதையை வர கடைசியில். அப்புறம் இது செலவு இல்லாத டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி சூனியத்தை விளக்கணும்னு சொல்லி, பில்லி சூனியத்தை விளக்கணும்னு, பில்லி சூனியத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இவருக்கும் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஆகுது. காடியோ விற்கலை, சில சொத்துகளும் விற்கப்படுது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணிட்டு இருப்பார் இந்தியா காசு, 5 லட்சம் செலவு பண்ணியிருப்பார் இந்த பில்லி சூனியம் எடுக்கிறதுக்கே. ஆனால் போன பாதை இல்லை. அப்போ தான் இது ரவிக்கு வந்து ஒரு வயசான ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் வந்து இது இலவசமாகவே இந்த மாதிரி பில்லி சூனியங்களெல்லாம் எடுக்கிறாரு சொல்லி இது தெரிய வந்துச்சு ரவிக்கு. அப்புறம் அந்த வயசானவரு கிட்ட போய் பார்க்குறாரு. அவரும் நீ எதுக்காக வந்தன்னு சொல்லி உடனே ரவிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் அந்த காதி சம்பவத்தை வரைக்கும் சொல்கிறாரு. ரவி சொல்லவே இல்லை, அவரே அந்த வயசானவரே சொல்கிறாரு இதெல்லாம். வயசானவரே சொல்றாரு. அப்ப அந்த வயசானவர் சொல்ற இதெல்லாம் யார் காரணம்னா, நீ யார் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கியோ, யாரு உன் கூடயே இருக்கிறானோ அவன் தான் இதை பண்ணா. ரவிக்கு ஸ்லைட்டா தெரிஞ்சிருச்சு யாருன்னு, தெரிஞ்சிருச்சு. அந்த நபரை போய் சந்திக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் ஆணுச்சு, நீ தான் காரணமான, அவனும் வர வழி இல்லாமல் ஆமாம் நான் தான் பண்ணேன், உன் மேலே எனக்கு போகாம நீ நல்லா இருக்கிற, ஆனால் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், உனக்கு ஒப்பிய உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ வந்து எல்லாம் லாபத்தை முழு நீயே தான் அமுக்கிற எல்லாமே, எனக்கு என்ன இருக்கார்லன்னு சொல்லி இது ரவிக்கு வந்தது பாருங்க கோபம். அது வேறு யாரும் இல்லை, ரவி ஒரு நம்பன் தான். அவன் வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச் தான், பிரான்ச்சோட மேனேஜர் தான், சரிங்களா. அவனுக்கு என்ன உத்தேசம்னா, ரவி வந்து அவனை வந்து பார்ட்னராக சேர்த்துக்குவான்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் ரவி சேர்த்துக்கல பார்ட்னராக யாரையும், சரிங்களா. அதனால தான் அந்த போராமைக்கு தான் ரவிக்கு வந்து பில்லி சூனியம் வச்சுது. அது ரொம்ப வேகமான பில்லி சூனியமாக அது வந்து அந்த வயசானவர் சொல்கிறாரு. உடனே ரவிக்கு வந்தது பாருக்கு கோவம், கையை காலை உடச்சிட்டாருங்க.
அது வந்து ஒரு போலீஸ் கேஸாக தான் ஆயிடுச்சு. அது எப்படியோ அந்த போலீஸ் கேஸை செட்டில் பண்ணுறாங்க. காலை கையை உடச்சிட்டான் அந்த ஆளை. ஏன்டுமா 5 லட்சம்ங்க, சும்மா இல்லை 5 லட்சம்ல. இது ஒன்றும் அவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு. சில சொட்டுங்களாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு ரவிக்கு. அந்த கோவத்தில் தான் பார்க்க போறீங்க. ஏன் மாஸ்டருக்கிட்ட கேட்டிங்கன்னா, மாஸ்டரை வந்து அந்த நபரை வந்து எப்படி முறையாக இருக்கும், அந்த எப்படி அவன் மர்மமாக அம்பலுக்கு பண்ணானோ அதே மாதிரி அம்பலம் மர்மமாக அவனை எப்படி முறை அடிக்கணுமோ, எப்படி அவனுக்கிட்டேருந்து அம்பை காப்பாற்றிக்கணுமோ, இன்னும் அம்ப அவன் அம்பலுக்கு செஞ்சதெல்லாம் எப்படி அவனுக்கிட்டே திரும்பணுமோ, அதுதான் மாஸ்டர் இது சொல்லுவேன். ஏன் பிரார்த்தனை பண்ணுங்க, கர்மா வந்து விடாது யாரையும். உங்களோட பிரார்த்தனை நிஜமானா தர்மம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இது மோசம் ஆகுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நபரை இது நீங்கள் இது வணங்குற தேவமே அழிச்சிரும் என்ன மாஸ்டர் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கணும். இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு உடைக்கக்கூடாது, கையை காலெல்லாம் உடைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அது போலீஸ் கேஸையும் ஆயிடுச்சு. அதெல்லாம் போலீஸ் கேட்டலாம் செட்டில் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வயசானக்கிட்ட போனார். அவரும் சில ரிஷுவலெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அந்த பன்னி கூட்டில் அந்த பிரச்சனை அப்படியே விலக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சேல்ஸ் மறுபடியும் வருது. ஒரு வாரத்துக்கு 10 காடிங்கெல்லாம் எப்படிச்சும் விற்பனை ஆகுது. ஒரு 10 காடிக்குள்ள விற்பனை ஆகுது ஒரு ஒரு பிரான்ச்சில், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் ஸோ மாஸ்டர் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன அதனா உங்களுக்கு வந்து பில்லி சூனியம் யாராச்சும் வச்சுட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே அதை வைத்தியம் பண்ணிக்கலாம். எப்படி என்ன, இந்த லீச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு ரத்தம் குடிக்காம அந்த அட்டைப்பூச்சி, ரட்டை குடிக்கிற அட்டைப்பூச்சி, அதே தேடுங்க. ஒரு அட்டைப்பூச்சி போதும், ஆணோ பெண்ணோ சரி, உங்கள் உச்சி முடி மண்டியில் இருக்கிற முடிய, மாஸ்டருக்கு முடியே இல்லை மொட்டை, உச்சி முடியில் இருக்கிற இது முடியை எருட்டு, ஒரு கண்ணாடி போட்டில் எருட்டு, ஆனால் ஊறகாய் போட்டெல்லாம் இருக்கும்ல அதுதான், கண்ணாடி போட்டை எருட்டி அது உள்ளுக்கு போட்டு அந்த இது பூச்சியும் அந்த இது ரட்டை குடிக்கிற அட்டை பூச்சியும் போட்டு லீச் அதான் அதுவும் போட்டு இறுக்கி முடிய வீட்டு வாசல் முன்னுக்கு வச்சுருங்க. ஒரு 4 நாளைக்கு அந்த 4 நாளைக்குள்ள 60 ஆயிரும் அந்த அட்டை பூச்சி உள்ளுக்கு 60 ஆயிரும். அப்ப அதை எடுத்து தூக்கி வீசிருங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பில்லி சூனியம் எல்லாம் விளக்கப்படும். அது பிறகு நீங்களே அந்த இது டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இன்னும் ஒன்று, உங்களோட பேட் டவரா உங்களுக்கு இது பேட் டவரா உங்களுக்கு உடம்புல இருக்குது அண்ணா, என்ன பண்ணுங்கன்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பிடி கல் உப்பு ஒரு பேசின மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வெடு வெடுன்னு தண்ணியை போடுங்க. நீங்கள் மசாஜ் சென்டருக்கெல்லாம் போவீங்களே, உங்கள் காலை வந்து ஒரு இது வெடுபடுன்னு தண்ணியில் வைக்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பேசனை இது பார்த்துக்கிட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு பேசனோ, இல்லாட்டி அண்ணன் குடமோ என்னாலோ பார்த்துக்கிட்டு, இல்லாட்டி ஒரு வாலியோ பார்த்துக்கிட்டு, சரிங்களா? அதில் அந்த இது கல் உப்பை போட்டுட்டு காலை வைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேட் ஆவுரா இனாச்சும் இருந்துச்சுன்னா உடனே அந்த தண்ணி வந்து கருப்பாக மாறது நீங்க பார்ப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த இது செஞ்சு பாருங்க. இப்போ தண்ணி வந்து வெள்ளையாகவே இருக்குன்னா தே மீன் கம்ப்ளீட்லி பேட் ஆகிறோம் உங்கள் உடம்புலேருந்து போயிருக்கு. ஆனால் நார்மலி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போதே எல்லாம் வெளியாகிடும். செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும் போது மோஸ்ட் ப்ராபபிளி தண்ணி வெளியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமில் தான் அது அந்த தண்ணி வந்து அப்படியே கருப்பு நிறத்தில் நான் மாறுத பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணும் காலை அதில். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் சிம்பிள் டிப்ஸ் மாஸ்டர் கொடுத்துட்டேன். இதுவும் நீங்கள் ஒரு போனஸாக எடுத்துக்கோங்க. மாஸ்டர் வந்து சிம்பிளாக செலவில்லாத டிப்ஸை, பில்லி சுனியை எப்படி இருக்கணும், பேட் எவரா எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இது, சரிங்களா? சிம்பிள் டிப்ஸ் கொடுத்து அதாவது மாஸ்டருக்கு தெரிஞ்சிட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா?
மாஸ்டர் எங்கேயோ பாட்டு தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இது கேள்விப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது உண்மை சரிங்களா. அந்த மாதிரி மாஸ்டருக்கு தெரிஞ்ச இது உண்மையை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதாவது செலவு இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த பில்லி சுனியும் ஏவலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்கை மட்டும் போட்டுருங்க. இன்னும் யார் யார் இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணீங்களோ தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். அந்த ரிசல்ட் என்ன ஆனிச்சின்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். இப்போ மாஸ்டர் அடுத்த கதையை ரெக்கார்ட் பண்ண போகிறேன், பாய்னு சொல்லிட்டு கிளம்புறேன், பாய்.